துணைகளா பத்திரிகை துறை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் பொதுத்துறை நிறுவனமான ஆவின் நிறுவனத்திற்கு அளித்து வருகின்ற பேராதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஆவினை பொறுத்தவரையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவருடைய திறன்களை அதிக அளவில் பயன்பாட்டிற்கும் அந்த பயன்பாட்டின் மூலமாக மக்களுக்கு சேவை செய்வதற்குமாக அவருடைய திறன் வளர்ப்பு பயிற்சிகள் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த ஆண்டு என்டிடிபி உதவியோடு சுமார் 5 கோடி மதிப்பீட்டில் அனைத்து தரப்பினருக்கும் நாங்கள் வந்து முறையான பயிற்சி கொடுக்க இருக்கின்றோம். அந்த பயிற்சியை தான் இன்றைக்கு மதுரையில் நான் தொடங்கி வைத்திருக்கின்றோம். நானும் எங்களுடைய எம்டி வினீத் ஐஏஎஸ் அவர்களுமாக இணைந்து இன்றைக்கு வந்து காலில் தொடங்கியிருக்கோம். இந்த பயிற்சிகள் வந்து ஒவ்வொரு கட்டமாக அனைத்து தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பயிற்சி வழங்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதோடு அண்ணா யூனிவர்சிட்டி ஆகிய அமைப்புகளோடு கல்வி நிறுவனங்களோடு நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாகவும் அனைத்து தரப்பில் இருக்கக்கூடியவர்களையும் என்னென்ன பயிற்சிகள் தேவை என்பதை கண்டறிந்து அந்த பயிற்சிகளை வழங்க திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பயிற்சிகளின் மூலமாக ஆவினுடைய வளர்ச்சி மென்மேலும் உயரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பயிற்சிக்கான கட்டமைப்புகள் நல்ல முறையில் நம்மிடத்தில் இருக்கிறது. மதுரையில் பயிற்சி மையம் இருக்கிறது, அதே போன்று சேலத்தில் இருக்கிறது, ஈரோட்டில் இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது. சென்னையில் 2 கட்ட பயிற்சி முடிவடைந்திருக்கிறது. இன்றைக்கு 3வது சோன் மதுரையில் நடைபெறுகிறது. அடுத்து 4வது சோனாக கோயம்புத்தூரிலும், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு இந்த எங்களுடைய பிரைமரி மில்க் ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியினுடைய செயலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் பயிற்சிகள் வழங்க திட்டமிட்டுள்ளோம். இப்போ நாங்கள் வந்து இந்த கடந்த 4 மாதங்களாக எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய நல்ல பலனை தந்திருக்கிறது. அதனுடைய விளைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே போன்ற நிறுவனத்தில் முதல்ல சீர் செய்யப்பட வேண்டியது சப்ளை செயின். இப்போ சப்ளை செயினில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ சப்ளை செயினில் பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லை. நல்ல குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து இப்போ பிரச்சனை இல்லை. லாஜிஸ்டிக்ஸில் இருந்த ப்ராப்ளம்ஸு, அதே போல் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த கடந்த 4 மாதங்களில் முழுமையாக நாங்கள் சீரமைத்திருக்கோம். அதுபோன்று விவசாயிகளுக்கு பெரிய அளவில் உதவக்கூடிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட் டெக்னாலஜ்மெண்ட் என்று சொல்லுகின்ற தரத்திற்கேற்ற விலையை கொடுக்கின்ற பணி மிக துரிதமாக நடைபெற்று வருகிறது. அதற்காக 1000கணக்கான அந்த மில்க் அனலைசர் மிஷின்ஸ் வழங்கப்பட்டு அதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்திகிட்டு இருக்கோம். அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட விவசாய பெருங்குடி மக்கள் என்னை பார்த்த நேரத்தில், ஸ்பாட் டெக்னாலஜ்மெண்ட் மூலமாக எங்களுக்கு லிட்டருக்கு 3 முதல் 5 ரூபாய் உயர்ந்து கிடைக்கிறது என்று தங்கள் மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்தார்கள். அது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பணப்பட்டுவாடா இப்போ வந்து சீரமைக்கப்பட்டிருக்கிறது. 10 நாட்களுக்கு இருக்க பட்டுவாடா என்பது மிக தெளிவாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி வந்து நாங்கள் எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் சொல்ல முடியும். அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரைவேட் காம்படிஷனை நம்மளால் வந்து முறியடிக்க முடியும். தம்பி, இது வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட தகவல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தவறாக பேசுகிறார். 26 லட்சம்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்து 26 லட்சம் வந்து ஏப்ரலில் இருந்தது. இப்போ நான் வந்து மே மாதத்தில் நானும் என்னுடைய புதிய எம்டியும் பொறுப்படுத்தோம். இன்றைக்கி வந்து 30 லட்சம் வருது. 4 லட்சம் வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த 30 லட்சத்துலேருந்து நாங்கள் கீழே வரகு அனுமதிக்கலை. அதை அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தீவிரமாக புதிய மாடுகள் வாங்குவதற்கான, கறவை மாடுகள் வாங்குவதற்கான கடன் வசதி, கறவை மாடுகள் மெயின்டைன் பண்ணுவதற்கான கடன் வசதி, அதே போன்று கறவை மாடுகளை பராமரிப்பதற்கான மருத்துவ வசதி, அதே போன்று சினைப்படுத்துதல் போன்ற பணிகள்லாம் மிக தீவிர வேகமாக களத்தில் போயிட்டுருக்கு. இந்த மாதமும் 1000கணக்கான கறவை மாடுகளுக்கு கடன் வழங்க இருக்கின்றோம். அதில் எந்த சூழ்நிலையிலும் அந்த பால் வந்து கீழே போகாத நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய ஃபிகர் வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்னால் இருந்த ஃபிகர்.
இப்போ நீங்கள் நேஷ்னல் ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டல் பாப்புலேஷன் வந்து கால்நடைகளுடைய பாப்புலேஷன் வந்து ஒரு பெரிய சவாலுக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறது. பட் அதற்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி மாற்று வழிகள், இப்போ நீங்கள் வந்து இந்த பயிற்சி கூட எப்படி அரசின் பல்வேறு திட்டங்களின் மூலமாக மானியங்களோடு கூடிய கடன் வசதி போன்றவற்றை விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்து கொடுக்க முடியும், புதிய கால்நடைகள் அதிக எண்ணிக்கையில் வாங்குவதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து தான் நாங்கள் வந்து இன்றைக்கி முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கோம். இப்போ தம்பி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஆவினுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு தரப்புக்கும் நாங்கள் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃபுக்கு இந்த டிஏ ப்ராப்ளம், ப்ரமோஷன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஓரளவு சால்வ் பண்ணிட்டு வரோம். ஃபார்மர்ஸுக்கு ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் கொடுத்துட்டோம், பேமெண்ட் கொடுத்துட்டோம். இப்போ அவங்க வந்து இந்த ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட் என்ஹான்ஸ் ஆகிருக்கு. நாளை எத்தனை நான் வந்து ரெண்டு திட்டங்கள் நாங்கள் துவக்கி வைக்கிறோம். ஒன்று வந்து ப்ராஃபிட்டில் டிவிடெண்டு நாளை தொடங்கி வைக்கும். அதே போன்று நல்ல தரமான பால் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ரூபா ஊக்கத்தொகை கொடுக்கும், அதையும் நாளைக்கு நான் திண்டுக்கல்ல தொடங்கி வைக்கிறேன். தம்பி இப்போ அதில் தான் என்னென்னா நீங்கள் தயவுசெய்து பத்திரிகையாளர்கள் எங்களுடைய கருத்தை நீங்கள் கொஞ்சம் உள்வாங்குங்க. இது வந்து நீங்கள் சொல்லுது ஸ்பாட் டெக்னாலஜி கொடுப்பதற்கு முன்னால், ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த நம்பர் ஆஃப் பெனிஃபிஷரி பார்த்தீங்கன்னா அந்த பாலுடைய தரத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் தரத்துக்கேற்ற விலை கொடுக்கின்ற முறையை நாங்கள் கடைபிடிக்க தொடங்கிய பிறகு பாலுடைய தரம் மேம்பட்டிருக்கிறது. எனவே வந்து நிறைய விவசாய பெருங்குடி மக்கள் அதுக்கு உள்ளே வருவாங்க. இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்னால் கூட நாங்கள் ஒரு ரிவைஸ்டு ப்ரைஸ் லிஸ்ட்டு போட்டிருக்கோம். அதில் கூட பார்த்திங்கன்னா முன்னால் இருந்த இந்த ஆப்டிமம் ப்ரைஸை வந்து இப்போது அதை விட கொழுப்பு சத்து அதிகம் உள்ளதற்கு கூட்டி கொடுப்பதற்காக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அடிஷ்னலாக வந்து விவசாயிக்கு பயன்பட போகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவங்க உற்பத்தி செலவை கணக்கில் கொண்டு அவங்களுடைய விலையை நிர்ணயிக்கணும், இன்னும் கூட்ட வேண்டும் என்று கேட்கின்ற கோரிக்கை நிச்சயமாக அதையும் நாங்கள் வந்து மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். வெகு விரைவில் அதற்கு நம்ம ஒரு தீர்வு ஏற்படுத்துவோம். இப்போ இது வந்து தம்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை செயினில் வந்து பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடக்கிறத வந்து இப்படி பேசப்படுது. ஆனால் அது எங்களுடைய கவனத்திற்கு வந்தவுடன் நாங்கள் அதை சரி செய்துடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் யூஸ் ஆஃப் மிஷின்ஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் எங்களுக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவதற்கான வேலை நடக்குது. இந்த ஆண்டு நம்முடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கூட ரொம்ப அதிகரிப்பதற்கான வேலைகளை நம்ம செய்துட்ருக்கோம். அதுக்கான மிஷினரிஸ் எல்லாம் உடனே போட போகிறோம், புதுசாக பிளான் எல்லாம் வரப்போகிறது. எனவே அதில் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் நிச்சயமாக நான் பார்த்து கொள்ள முடியும். நடைபெற்ற மோசடி குறித்து நம்ம ஒரு இது அறிக்கையை தரணும்னு சொல்லிட்டு குழு தான் அமைத்திருக்கோம். அந்த விசாரணை குழு எந்த அளவுக்கு இருக்கு, அதன் பற்றியான அறிக்கை இதுவரை வெளியே வரலையே சார்? தம்பி ஆவினை பொறுத்தவரையில் குற்றம் செய்யக்கூடிய யாரும் சட்டத்தின்படி இருந்து தப்பித்துக்கூட முடியாது, அதில் நாங்கள் மிக உறுதியாக தெளிவாக இருக்கிறோம். அதை ரேங்க் அண்ட் ஃபைலில் கீழே எல்லோருக்கும் இந்த தகவலையும் நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னால் எங்களுடைய ஆவினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்களை கூட சிலர் எடுத்து அவங்களே பண்ணது மாதிரிலாம் ஒரு ஒரு என்ன காட்டாங்க, ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. இந்த எங்களுடைய விஜிலன்ஸ் டீம் தான் ஒவ்வொரு இடமாக பார்த்து எங்கேயாவது தவறுகள் இருக்கிறதா என்பதை தேடி ஆராய்ந்து அதுக்கான ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு ஸ்குவாட் எங்கள்கிட்ட இருக்குது, அதுதான் செயல்பட்டு அதில் சில விஷயங்கள் கண்டுபிடிப்பது பத்திரிகையில் பெருசாக வருது. ஆனால் எந்த ஒரு தவறு கண்டுபிடித்தாலும் உடனடியாக அதற்கு எந்த சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ
அந்த நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துட்ருக்கோம். அதில் யாருமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. எனவே அதில் வந்து சட்டப்படி நடவடிக்கைகள், அது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸ், அதே மாதிரி அந்த சொத்தை அட்டாச் பண்ணது, என்ன சொல்லுங்கள் சார், சர்சார்ஜ் போடுவது போன்ற எல்லா நடவடிக்கையும் முறைப்படி நடந்து கொண்டிருக்காங்க. நீங்கள் அது எங்களை சொல்லலாம் தம்பி, நீங்கள் எங்கேருந்து நான் பார்த்துட்டேன். இப்போ முன்னாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்னா மூணாவது ஷிஃப்டில் தான் டெலிவரி கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் செகண்ட் ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே டெலிவரியை கொடுத்து ஆல்மோஸ்ட் தேர்ட் ஷிஃப்ட்டு தொடக்கத்திலேயே அவ்வளோ டெலிவரியும் முடிஞ்சிருது. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகும், அப்போ வந்து அது வந்து ரிப்பேர் பண்ணி போகிறக்கு நேரம் ஆகிடும். பை ஒரு ஃபால்ட் ஏதோ ஒரு சின்ன விஷயம் வரதான் ஆகுதே தவிர, இப்படி தான் தொடர்ந்து வந்துட்டுருக்க வேண்டிய நிலைமை எங்கேயுமே இல்லை. நீங்கள் அப்படி இருந்தால் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம், நாங்கள் நிச்சயமாக அதை உடனடியாக பூர்த்தி செய்வோம். அன்றைக்கி ஒரு ஒரு 15 டேஸுக்கு முன்னாலே நாங்கள் வந்து டிமாண்ட் சப்ளை மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நெய் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெய்க்கு எங்கேயுமே குற்றச்சாட்டு வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம அவ்வளவு சப்ளை கொடுத்துட்ருக்கோம், தாராளமாக கொடுத்துட்ருக்கோம், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கோம். இப்படி நல்ல செல்வாக்கில் பெரிய ஆட்களாக ஓடிடுறாங்க, அதிகாரிகளும் சரி வந்து செல்கிற அமைச்சர்களும் சரி, நல்ல வளம் நிறைந்த மனிதர்களாக துறை மட்டும் வளரவே மாட்டாங்க. எனக்கு தெரியாது தம்பி, ஆனால் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் ஒன் டு ஒன் யார்ட்டையும் விவாதிக்க தயார். இந்த 4 மாதங்களில் இது ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்பது அசாதாரண மாற்றம், அது நீங்களே ஃபீட்பேக்கை நீங்கள் வாங்கி எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த பீரியடில் வந்து ஆவின் வந்து ஒரு சிறந்த நிறுவனமாக, எந்த தனியாருக்கும் சளைக்காத நிறுவனமாக வரும், அதுக்குள்ள முழு உத்தரவாதத்தை என்னாலையும் எம்டிஆரையும் தர முடியும். தம்பி நீங்கள் வந்து ஏற்கனவே நம்மகிட்ட வந்து தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வருது. இப்போ ப்ரீமியம் ஐஸ்கிரீம்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஆவின் ஆவின் வந்து ஆவின் குல்ஃபி சாப்பிடுங்க, இந்த மதுரை ஆவின் மதுரை ஆவினுடைய பால்கோவா சாப்பிடுங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம், அதாவது நீங்க வந்து சென்ற மாதத்தில் 8% விற்பனை அதிகரிச்சு, இது வந்து இனி படிப்படியா ரொம்ப ஃபாஸ்டா அதிகரிக்கும். நம்ம அதற்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம நீங்கள் நினைக்க மாதிரி எங்கே பார்த்தாலும் ஆவின் பொருட்கள் இருக்கின்ற நிலையை நம்மால் உருவாக்க முடியும், நம்ம உருவாக்கும், அதுக்காக தான் நம்ம திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா எங்களுடைய நோக்கமெல்லாம் இந்த ஆவின் நிறுவனத்தை ஒரு வலுவான நிறுவனமாக்கி இதனுடைய அடிப்படை நோக்கமான விவசாய பெருங்குடி மக்களுக்கு இதனுடைய நன்மைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதனால தான் இந்த ஆண்டு நாங்கள் வந்து உறுதியாக அவர்களுக்கு டிவிடெண்டு கொடுக்கறதும் அந்த ஊக்கத்தொகையை கொடுக்குவதையும் நாங்கள் உறுதி செய்ய போகிறோம். அதை உடனே நாளைக்கே லான்ச் பண்ணுவோம். அதெல்லாம் சும்மா அதாவது அவரவர் ஒப்பீனியன். நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் நல்லா ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டடி பண்ணி எங்கெங்கே லூப் ஹோல்ஸ் இருக்கோ பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு அழகான ட்ரைனிங் பண்ணோம், இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ் என்பது வரவே செய்யாது, அதற்கான உத்தரவாதத்தை அமைச்சர் என்ற முறையில் நான் எடுத்திருக்கேன். நீ எப்போ என்கிட்ட கேள்வி கேட்கலாம், நம்முடைய எம்டியும் வந்து முழு நேரமும் வந்து ஃபுல்லாக களத்திலிருந்து பணியாற்றிட்டுருக்காங்க. கீழே உள்ள டீம்ஸை நாங்கள் எல்லாமே இப்போ நல்ல டீம் போட்டுட்ருக்கோம். அந்த டீம்ஸுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டு, அந்த டீமுக்கு கெப்பாசிட்டி பில்டிங் தேவையா, ஸோ ஆப்டிமம் யூஸ் ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் ஆவின் என்பது எங்களுடைய ஒரு தாரக மந்திரமாக வைத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதனுடைய பலன் வந்து ரொம்ப எங்களுக்கு தெரிய தொடங்கியிருக்கு, விசிபிளாகவே தெரியுது. இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் போச்சுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே நல்ல ஃபீட்பேக் வரும். இப்போவே வந்திருக்கோம் நான் நம்புறேன் சார். அது என்னென்னா நீங்கள் லட்சக்கணக்கில் பாக்கெட் நாங்கள் பண்ணுவோம், ஒரு சில பாக்கெட்ஸ் வரலாம்,
இவர் ஒரு உதாரணத்தை நான் சொல்லி தம்பி நீங்கள் எல்லாரும் கேட்டுடுங்க. ஆவில்ல வந்து இந்த அதாவது வந்து 2% ஆஃப் லீக்கேஜ் வந்து அன்னைக்கு இருந்திருந்தது, இப்போ அது 0.5 வந்துட்டு 1/4 ஆகிருக்கு. இப்போ நானும் எம்டி வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுக்கேன்னா அதை 0 லெவலுக்கு கொண்டு வரணும். 0 லெவல் மே நாட் பி பாசிபிள், ஏன்னா அதை மாற்றச்சுமெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். பட் அது கன்சிடரபிள் ரிடக்ஷன் நடந்துருக்கு, அந்த அளவுக்கு ரிடக்ஷன் நடந்தது. நீங்கள் பிளான்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் லீக்கேஜ் வந்து எவ்வளோ ரிடக்ஷன் ஆகிடும். அதில் நாங்கள் வந்து எங்களுடைய கணக்குப்படி நான் 0.5 என்பது ஒரு எந்த ஒரு ப்ரைவேட் காம்படிட்டர்கிட்ட கூட இந்த 0.5 ப்ராப்ளம் வந்து இருக்கும். நாங்கள் அதையும் இன்னும் கீழே கொண்டு பார்த்துட்டு ஃபிலமெண்ட்லாம் நல்ல குவாலிட்டியில் போடும், என் ஃபிலமெண்ட்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து எந்த காம்ப்ரமைசஸும் பண்ணலை. நீங்க இதெல்லாம் தம்பி எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் தாருங்க, நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவுக்கு பெரிய ஆக்ஷன் எடுக்கும் இப்படி. அதாவது நீங்க தம்பி ஒரு விஷயம், நான் வந்து அமைச்சர் பொறுப்பில் இருக்கேன், ஆனால் என்னுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு நான் ஒரு சாமானியன் மாதிரி தான், யாரும் என்ன பார்க்கலாம், யார் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லலாம். என்னோடய இல்லத்து கதவுகள் 24 மணிக்கும் திறந்தான் இருக்கும், 24 மணிக்கு ராத்திரி 12 மணிக்கு கதைறாங்க, அது கதை நான் சொல்லுது. ஆனால் நீங்கள் எந்த நேரத்துலையும் வரலாம், வந்து குற்றச்சாட்டு சொல்லலாம். நாங்கள் யாருக்கிட்டே நாங்கள் இந்த ரிஜிட்டாவோ க்ளோஸ்டாவோ இல்லை. எம்டி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என்ன பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லலாம், எங்களை அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் எழுதி போட சொல்லுங்கள். ஆதென்டிக்காக கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆளுக்கு பதிலே சொல்லிடலாம். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார்.